நல்ல ஊடக நண்பர்களை நான் பண்ணிக்கணும். ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சிட்டோம். நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்க அந்த ஆடியோ இருக்குன்னு பார்க்கவே தெரியல. ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா எங்கேயாவது நாம எடுத்து முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இங்க இருக்கிற சொற்க நம்ப முடியாது. திடீர்னு ஒரு இது வந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணலாம் சார் முதல்ல அப்படின்னு எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாரு. ஒரே வார்த்தையில ஒன்று சொல்ல விரும்புறேன், அது ஒரு கனாக்காலம், இது ஒரு வினாக்காலம். கலையுலகில் நான் நுழைந்த போது எம்ஜிஆர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய போது அது எனக்கு ஒரு கனாக்காலம். இது இப்போது திரைப்படங்களை பற்றி நினைக்கும் போது ஒரு வினாக்காலமாகத்தான் இருக்கிறார். ஆச்சரியம் என்னவென்றால், நாங்க படம் எடுக்கும் போது சின்ன படம் எல்லாம் எடுத்திருக்கேன், ஆல் ஏரியா சோல்ட் அவுட்னு போட்டு பூஜையை போட்டிருக்கேன். பெத்தமனம் பித்துங்கிற படம், அதுக்கப்புறம் காசி யாத்திரை, குதிரகீதம், மைக்கேல் ராஜ், முதலாளி அம்மா, மாங்குடி மைனர், இப்படி பல படங்கள் ஆல் ஏரியா சோல்ட் அவுட்னு போட்டுட்டு படத்துக்கு பூஜை போடுவேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை மொத்தமா வித்திருக்காரு டைரக்டர். உண்மையாவே நான் ஆச்சரியமா பார்த்தேன். அவர் சொன்னாரு நம்ம காமெடியன், அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி வெற்றி அடைகிற அளவுக்கு தாக்கு பிடிக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்கான்னு தான் நான் எடை போட்டு பார்த்தேன். ஏன்னா அது பயங்கரமான ஒரு வேலை, அவ்வளவு சாமான்யமான வேலை இல்லை, சாமான்யமான வேலை இல்லை. 250 படங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு மின்சார கனவு தாண்டி, அஜித் விஜய் பத்ரி தாண்டி, மைனர் மாப்பிள்ளை தாண்டி, அதுக்கப்புறமும் படங்கள் பண்ணிக்கொண்டு இப்பவும் படம் பண்ண 50வது வருஷத்துல படம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான். நான் பட்ட அனுபவங்களை வச்சு சொல்றேன், அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. பாராட்டலாம், நல்லா பாராட்டலாம். ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா முன்ன மாதிரி இல்லை இப்ப சினிமா. சாதாரணமா இங்கேயே பாருங்க, எத்தனை டிவியில வரப்போகுது, எத்தனை டிவியை நம்ம இப்படி கையில வச்சுட்டு. அப்பெல்லாம் சினிமால ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவை எவ்வளவு ஜைஜாண்டிக் பிகரா பார்ப்போம். இப்ப ரூம்ல உட்கார்ந்துட்டு எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இங்க பட்ட நம்பிக்கைனா திரையில நாம சின்னதா பாத்துறோம். அப்ப அந்த இமேஜ் போயிடுச்சு, அந்த இமேஜ் போயிடுச்சு, நாடோடி முன்னா பார்த்த இமேஜ் போயிடுச்சு. இன்னைக்கு சாதாரணமா இப்படித்தான் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அறிவாளிகள் நிறைய சேர்ந்து, நிறைய பேர் சேர்ந்து இந்த சினிமாவை, சினிமாக்காரங்களை கோட்டையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டு போனாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க தொடர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த சினிமாக்காரங்க தேஞ்சு போய், இன்னைக்கு சினிமாக்காரங்க எங்க இருக்காங்க, கோட்டைக்கு போறதுக்கு யார் இருக்காங்க, நாளைக்கு சினிமாக்காரங்க என்ன ஆக போறாங்க அப்படின்னு பயப்படுற நிலைமையில தான் இருக்கும். இத போண்டாமணி மறுக்க கூடாது, ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற காரணத்தினால் மறந்து விட கூடாது. இதுதான் உண்மை. அன்னைக்கு ஒரு அண்ணா, ஒரு கலைஞர், ஒரு கவிஞர், ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இப்படி பல பேர் எழுதினாங்க, பல பெரிய டைரக்டர்கள் டைரக்ட் பண்ணாங்க, பல பெரிய ஒளிப்பதிவாளர்கள் படங்கள் பண்ணாங்க. அதனால படங்கள் வெற்றி அடைஞ்சு முகங்கள் பாப்புலர் ஆச்சு. அந்த முகங்கள் ஆட்சியை பிடிச்சது, அந்த முகங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு காட்சி மாறிடுச்சு. நாளைக்கு இந்த சினிமாக்காரங்க அவங்க கையில பிடிச்சு கொடுத்த ஆட்சியை கைவிட்டுட்டாங்களோன்னு பயம் ஏற்படுற நிலைமை வந்துடுச்சு. சினிமாவில இருக்கிறவங்க ஆட்சியை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம், சொல்றதுக்கு நான் தயங்கல்ல, பயப்படவும் இல்லை. ஏன்னா நல்லா புரிஞ்சு பாருங்க, 50 வருஷம், 1967 65ல நான் சினிமாவுக்கு வந்தேன், 67 ஆட்சியை பிடிச்சது அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், எம்ஜிஆர், ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மா, இப்படியே சொல்லிட்டு வாங்க, எல்லாருமே சினிமா, சினிமாவை சேர்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல,
சினிமாக்காரங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, இந்த ஹீரோக்கள்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஏன் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல வந்ததுன்னா, மறுபடியும் இந்த சினிமாவை பிடிக்க சரியான கஷ்டப்பட வேண்டும். இந்த நிலையில தான் டைரக்டர் ஒரு கூட்டத்தை சேர்த்து, ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பேரை சேர்த்து, இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சியை சினிமாவில உருவாக்க முயற்சி பண்றாரு. ஆனா முகங்களும் தேவை, கருத்துக்களும் தேவை. சொற்கோ போன்ற கவிஞர்கள் எல்லாம் இன்னும் அதிகம் எழுத வேண்டும், எழுதியாக வேண்டும். அட்டுப்பட்ட கல்யாண சுந்தரம் எழுதின பாடல்கள் இன்னும் நிற்பது போல், கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் இன்னும் நிற்பது போல், இவர்கள் எல்லாம் எழுத வேண்டும், முன்னுக்கு வரணும். அந்த டைரக்டர் போல நிறைய பேர் வரணும். வாழ்க வளர்க இந்த தொழில் செய்கின்ற அத்தனை பேரும் நல்லது செய்ய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி கவிஞர் சொற்கோ, வாழும் தெய்வம் வீணா செம்மாள் அவர்கள், அப்புறம் இந்த படத்தோட குழுவினர் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், இணையதள நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவதி பாலா இங்க பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்க 32 டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டே வந்தாரு. பக்கத்துல உட்கார்ந்த மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு ஊர் பேரையா சொல்லி அந்த ஆளை சொல்றாரு. ஸோ இந்த படத்துல ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குங்கிறது இதுலயே தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் வந்து கூப்பிடுறாங்கன்னா, அது இல்லாமல் மற்ற படங்களும் வந்து வாங்கி பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்ககிட்ட எல்லாம் ஒரு 25-30 படம் லிஸ்ட் இருக்கு தர்றேன், ஒவ்வொரு படமா நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெடி பண்ணி இறங்கினார் பாருங்க, அங்கேயே அவர் ஃபர்ஸ்ட் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், தனுஷ், ஜெயம் ரவின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் தான் முதல்ல வியாபாரமாகும். ஒரு தலையாட்டி பொம்மைங்கிற படம் எல்லாமே நியூ ஃபேஸு. இந்த நியூ பேஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வித்துருக்கிறாருன்னா அப்போ சினிமா வந்து தெரிஞ்சவர் தான் அர்த்தம். ஸோ பகவதி பாலா இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவார். அவரை நம்பி கொடுத்த அந்த தயாரிப்பாளர்கள் தான் நம்ம முதல்ல நன்றியை சொல்லணும். எங்கேயுமே தயாரிப்பாளர்கள் கைத்தட்டு கிடைக்காது, இருந்தாலும் அந்த மனசு வந்து கைத்தட்டு அந்த 4 பேருக்கு நன்றி. படம் போடுறவங்களை தவிர சினிமாவில் இங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. தயாரிப்பாளர் தவிர இந்த படத்தை முதல்ல புரொடியூசரை சேவ் பண்ணியிருக்கிறாரு பகவதி பாலா. படம் எப்படி இருக்கு என்னங்கிறதுல அப்புறம் விஷயம். இந்த படத்தோட கதாநாயகி பேசும்போது, நாங்க நைட் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னாங்க. அவங்க மட்டையா சொன்னாங்க, அப்புறம் தான் சொன்னாங்க ஷோன்னாங்க, அப்புறம் ஷூட்டிங்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடத்தி. ஸோ இன்னொன்று இதுல பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, தமிழ் தெரிஞ்ச ஒரு கதாநாயகியை போட்டிருக்கிறாரு. அதுக்கே நம்ம முதல்ல இந்த பலூர் படம் பாராட்டணும். இன்னைக்கு வந்து எந்த படத்தை எடுத்தாலும் குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, ராஜஸ்தான், ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தமிழ் தெரிஞ்ச ஒரு கதாநாயகி. அதுக்கப்புறம் அடுத்த படம் வீரவம்சம். மீனாட்சி அம்மா வந்து இப்ப இதோட 4வது படமா வந்து சினிமாவில் என்ட்ரி ஆயிருக்கிறாங்க. அவங்களோட பேத்தி தான் அனிதா. அனிதாவும் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணு. ஸோ இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சினிமாக்குள்ள நடிக்க வரணும், அவங்களை வந்து டைரக்டர்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாரு பகவதி பாலா. ஸோ அதனால அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் எல்லா சார்பிலையும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ கவிஞர் பேசும்போது சொன்னாரு, அதே மாதிரி இந்த படத்தோட கவிஞர் சுதந்திரதாஸ் பார்த்தீங்கன்னா, கவிஞர் சுதந்திரதாஸ்னா அவர் வந்து இந்த அவர் ஸ்டண்ட்டு மாஸ்டர் மாதிரி அவர் நின்றாரு. பாட்டு எழுதுற மாதிரி தெரியல வரேன், எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் வரேன். ஸோ அவருக்கு இந்த படத்தில் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு பகவதி பாலா. பொதுவாக வந்து ஒரு படம் அந்த மாதிரி புதுசாக படம் எடுத்தவங்க வந்து பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் இதாவாங்க. அப்படிதான் சினிமாவில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொடியூசர் ஒருத்தர் கேட்டார், என்னப்பா படம்லாம் எடுத்தேன் என்னாச்சு அப்படின்னாரு. ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஆல் ஏரியா சோல்ட் அவுட்னே இவர் சொன்னார், பரவாயில்ல புதுசாக வந்து நீ ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணிட்டேப்பா எப்படின்னு கேட்டார். சேலத்துலேருந்து ஒரு வீட்டை விற்றேன், மதுரையிலேருந்து ஒரு வீட்டை விற்றேன், அப்புறம் செங்கல்பட்டுலேருந்து இடத்த விற்று என்கிட்ட இருக்க ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணி தான் அந்த படம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த டைரக்டர் ப்ரொடியூசரை காப்பாத்துறதுக்கு ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கே இவர் நம்ம முதல்ல மறுபடியும் பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ நீங்க கண்ணி முயற்சியா இறங்கி இருக்கிற 32 மாவட்டத்திற்காரங்களுக்கும் சொல்றேன், நீங்க வந்து தைரியமா இறங்குங்க. ஏன்னா உங்களுக்கு கேபிள் வந்து சப்போர்ட் இருக்கு, தொலைக்காட்சி தோழர்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கிறதா சினிமால ரொம்ப கஷ்டம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க இறங்கிருக்கீங்க. தைரியமா இறங்குங்க, ஒரு படம் இல்லைனாலும் ஒரு படம் உங்களுக்கு வந்து தூக்கி விடும்.
ஒரு வருஷத்துல ஒரு 10 படம் இல்ல வாரத்துல 2 படம் அப்படிங்கற மாதிரி பண்ணீங்கன்னா எல்லா படமும் உங்களுக்கு வெற்றி அடையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தோல்வி தான் வெற்றியோட படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க அந்த தோல்வி அடைஞ்சாலும் துவண்டுடாம இந்த படங்களை வந்து நீங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுங்க. சினிமா என்னைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும். ஸோ இந்த படம் தயாரிட்டிய பொம்மையா இருக்கட்டும், வீர வம்சமா இருக்கட்டும், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி வழிபடுகிற நன்றி வணக்கம். அதே மாதிரி பாலாவது ரொம்ப நடிச்சிருந்தவங்க அத்தனை பேரும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க. நாங்களும் கூட இருந்து அவங்களுக்கு என்ன இருக்கோ பண்ணி கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி எல்லாரும் போய் தியேட்டர்ல படத்தை பாருங்க. எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. நன்றி. நிறைய லொகேஷன் ரொம்ப காட்டுக்குள்ளலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஊத்துக்கோட்டையில் ஷூட்டிங் பண்ணும்போது எங்களுக்கு தினமும் காலையில் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வார்த்தையே வரல, பதட்டமும் இருக்கு. அண்ட் தென் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் எனக்கு நைட்டு ஒரு 2 மணி ஷூட் போயிட்டுருக்கோம். எனக்கு தூக்கம் வந்துச்சு. எங்கள் பகவதி பாலா சார் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தார் எனக்கு. இவ்வளோ ஹைட்டு செவரு இருந்தது. அதுலேருந்து அது ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து எனக்கு ஷார்ட்டுன்னு தான் சொல்லி சொன்னார். அது மேலே வந்து குதிக்கணும் குதிக்கணும்னு ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொன்னாரு, ஏன் சார் குதிக்க வச்சிங்க அப்படின்னு. இல்லைம்மா உனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல, அதனால வந்து நீ ஃப்ரெஷ் ஆகணுன்றதுக்காக வந்து நான் அந்த மாதிரி உனக்கு எக்ஸசைஸ் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி எல்லாம் பண்ணணும். அப்புறம் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், எல்லாருமே நிறைய கேமராமேன் சார், எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. உள்ள போய் பார்க்கணும்னா நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை பண்ணியிருக்கோம். எங்க டெக்னீஷியன்ஸ், எங்க ப்ரொடியூசர் சார், எங்க டைரக்டர் சார், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். வர 30ஆம் தேதி தலையாட்டி பொம்மை ரிலீஸ். யாரும் வீட்டுல வந்து சிடி வாங்கி மட்டும் பார்க்க கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட போய் தியேட்டர்ல பார்க்க சொல்லணும். நன்றி, வணக்கம். ஏத்தரச சுவடுகளில் எழுத்துநலம் காத்திருந்து பாத்தரச கவிதைகளில் பரிபலித்து என் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கொள்ளாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான்மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்களிலே சதுரார் இருப்பவளே, அத்தனை பேருக்கும் வெற்றியை தருமாறு உன்னுடைய முத்தமிழை உன்னை முதலில் வணங்கி நான் பேசுகிறேன். போட்ட பணத்தை விட 4 மடங்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு படத்திலே பேச நிற்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர் பேசிய பேச்சினுடைய அந்த நம்பிக்கை. 20 லட்சம் பேரை திரட்டுகிறார் என்று சொன்னார். உண்மையிலே 60 லட்சம் பேர் திரள்வார்கள் போல இருக்கிறது. வெகுமதியான பாலா, இந்த பகவதி பாலா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நுட்பத்தை கையாளுகிறார். அங்காங்கே எவன் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால், ஒரு அரசன் அனைத்து ஊழியர்களையும் கடைநிலை ஊழியர்களுடையும் பெயரை சொல்லி அழைத்தால் அந்த அரசன் வெற்றி பெறுகிறான். ஒரு பேராசிரியர் எல்லா மாணவர்களுடைய பெயரையும் சொல்லி அழைத்தால் அவர் வெற்றி பெறுகிறார். ஒரு இயக்குனர் அனைத்து ஊழியர்களின் பெயரை சொன்னால் வெற்றி அடைகிறார். அவர்களே பகவதி பாலா பிரம்மாண்ட வெற்றி அடைந்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். பல்வேறு மாவட்டத்திலிருந்து பல்வேறு ஊழியர்கள் பல்வேறு நண்பர்களை அவர் குகநாத ஐயாவிட வியந்து கேட்டார், என்னையா இது? ஒரு பெரிய வரலாறு, பெரிய பொன்னேற்றில் பொதிக்கக்கூடிய மாபெரும் ஒரு வெற்றியாளன். நான் இவரை பார்த்தாலே பேசாமல் வாயை மூடி பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு எம்ஜிஆரை, சிவாஜியை பிரம்மாண்டமான பிரம்மாக்களை வைத்து பட வைத்து வெற்றி அடைந்த ஒரு வெற்றி வீரன், 300 படங்களுக்கு மேல வெற்றிகளை பதித்த ஒரு வெற்றி வீரன், வியக்க வைத்ததால் பாலாவை நான் பாராட்டுகிறேன். அவரே பார்க்கிறேன், என்னையா அது? எல்லா ஊர்லயும், எல்லா ஊர்லயும் வர்ற திருநெல்வேலி, திருவண்ணாமலை, எங்க ஊர் புதுக்கோட்டை, புதுக்கோட்டை நீங்க எங்க ஊர்கள், எல்லா ஏகப்பட்ட ஊர்ல இருந்து ப்ரொடியூசர்களை தயாரிப்பாளர்களை உருவாக்கக்கூடிய எனக்கு எப்படி இந்த ஒரு படத்துல யாராருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு? எனக்கு ஒரு சந்தேகம். சகோதரர் சுதந்திர தாஸ் பாட்டு எழுதுகிறார், உண்மையில் ஒரு பெரிய நுட்பம். கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம், கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம், இந்த காலம் படகு நிலா வானத்தில் குடியிருக்க, பனிக்கோட்டில் மணிக்கணக்கில் படுத்திருக்க, வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க வகை செய்ய துடிக்கின்ற விஞ்ஞான காலம் இது.
இன்னை படைத்தது நீ என்றால் விமான விட்டவனான் என்றோ, சின்னை படைத்தது நீ என்றால் விமான விட்டவனான் என்றோ, கடலை படைத்தது நீ என்றால் கப்பலை விட்டவனான் என்றோ, நிலாவை படைத்தது நீ என்றால் அதை உலாவி வந்தவனான் என்றோ, கதிரை படைத்தவன் நீ என்றால் அதன் கால செயலை கலைந்து சொன்னவனான் என்றது. கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் மோடமிட்டல் அம்மிட்டல் இங்கு பட்டம் வளர்ந்து கொண்ட நேரத்திலே ஒரு படம் வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்ததால் பாலாவை நன்கு மறுபடியும் பாராட்டுகிறேன். ஒரு படம் வரும் எவ்வளவு மூச்சு தங்கிட்டு கிடக்குறாங்க அந்த நேரத்தில், இதெல்லாம் ஒரு பெரிய நுட்பம். அந்த விஜய் மொழி அவர்கள் என்னை விட அதிகமாக பாராட்டுவார். நான் ஒரு சிங்கத்துக்கு பக்கத்திலும், விஜய் மொழி என்ற தங்கத்துக்கு பக்கத்திலும், எங்கள் தாயம் அங்கத்துக்கு பக்கத்திலும் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், வெங்கட் அவர்களுக்கு தான் வெற்றியை எங்கிட்டு இருக்கிறது என்று தேடுங்கள் என்று சொன்னால், அங்கிட்டு இருக்கிறதா இங்கிட்டு இருக்கிறதா, வெற்றி எங்கிட்டு இருக்கிறது என்று தேடுங்கள் சொன்னால், அவன் என் தம்பி என்னுடைய சகோதரன் வெங்கிட்டிடம் இருக்கிறது அழகாக கொண்டு போய் சேர்த்துவாப்ல. அவருக்கும் நன்றி சொல்லி, அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்லி, ரொம்ப சந்தோஷமானா புதியவர்களோட எழுச்சி, நலமுற்ற நாடு நலம் பெற்று வளம் பெற்று பொலிவிட்டு புகழ் பெற்று இருக்க வேண்டும். புதியவர்கள் தான் வெற்றியை பெற்று சிறக்க வேண்டும். வாய்ப்பு இத்தோடு நான் முடிக்க வேண்டும். என் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். தலையாட்டு பொம்மை கடந்த மாதம் 30ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்றோம். என்னோட பிள்ளாக பகுதி பல பிரதர்ஸ் அப்படின்னு என்னோட என் கூட ஒரு இந்த டீம் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றோம். இதே மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அது எங்கள் படங்கள் தான் முதல் கூட நாங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்றோம். ஸோ இது இந்த ப்ரோக்ராம் இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நிறைய படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான்லாம் இருக்குது. இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா மாவட்டத்திலும் எங்கள் பிரதர்ஸ் பகுதி பல பிரதர்ஸ் இப்போ சரியும் படுத்திக்கிறேன். பட்டுக்கொள் சார், வாங்க சிவா சார், வாங்க ஐயா, சிவா சார் ஐயா ரெண்டு பேரும் நண்பர்கள். இவங்க தான் தலையடிக்கும் படத்தை வந்து பட்டுக்கொள்ளை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ விளம்பர செலவு ரெண்டு பேர் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பகுதி பல பிரதர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சிவா ஐயாவும் அது வேலூர் மாவட்டம். ஜெய் சார், வாங்க. ஜெயவியார் இனிய நண்பர், என்னுடைய கம்மையில் பகுதி பல பிரதர்ஸ் கம்மையில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவர் இந்த படத்தை வந்து வேலூர் மாவட்டம் ஃபுல்லாகவே சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்படி எல்லா செலவும் அதை சார் பார்த்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு அறிவுப்படுத்துகிறேன். நன்றி. அடுத்து சங்க சார், கேப்பு சங்க. இவர் நடிகர், மொத்தம் என் படத்தை நடிச்சிருக்காரு. என்னுடைய இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. சொந்த ஊர் புதுக்கோட்டை. கேபிள் டிவி வச்சிருக்காரு. கேபிள் டிவியில் அவர் அசோசியேஷன் இருக்கிறாரு. நம்ம படத்தை எல்லாத்தையும் எல்லா கேபிள் டிவிலையும் ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்குதுன்னா இன்னைக்கு சார் தான் காரணம். புதுக்கோட்டை மற்றும் கீரனூர் ரெண்டு ஊர்லயும் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்றாரு. என்ன படத்தை வாங்கி எல்லாமே வந்து அவர் விளம்பரம் சொல்ற அத்தனையும் அவரே ஏத்துக்கிறாரு. அடுத்து சவுந்தர் சார், திருச்சி ஃபுல்லா சவுந்தர் சார் மற்றும் தனபால் சார், குடி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து திருச்சி மாவட்டம் ஃபுல்லா படத்தை வாங்கி எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க சொல்ல அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இளங்கோ சார், இளங்கோ சார் சார், இவருடைய ஊத்துக்கோட்டை நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ணு சார். இது ஊத்துக்கோட்டை ரெட்டில்ஸ் எல்லாமே சார் தான் எடுத்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ அவர் சார் சரி, ஊத்துக்கோட்டை இளங்கோ நண்பர், என்னுடைய எம்எல்ஏ இருக்கிறாரு. ஏரியா திருவள்ளூர் ஃபுல்லா சார் தான் அவரை ரிலீஸ் பண்றாரு. 10 தேட்டர் திருவள்ளூர் ஏரியால சார் தான் எல்லாமே பண்ணிடுறாரு. தேங்க்யூ சார். டைரக்டர், இயக்குனர், புரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிக்கிறதான். இது வந்து இதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம புது டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய உருவாக்கி சின்ன சின்ன படங்கள் நிறைய வாங்கி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது முதல் முயற்சியாக தான் நம்ம தலையீடு பொங்கல் எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். இதே அமைப்பு தான் நம்ம அடுத்து நம்ம சின்ன சின்ன படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த முறை நம்ம பண்ணது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அவர் மதுரை மாவட்டத்தில் வரும் மதுரை. ஆ சார், இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து வீட்டுராஜா அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காரு சார், நான் அனுப்பிட்டுறேன். இந்த இன்னும் நிறைய பேர் பேச விட்டுருக்காங்க. நான் படத்துக்கு கடைசியாக பேசிக்கிறேன். எனக்கு வீரம்ச வாய்ப்பு கொடுத்த அம்மா மீனாட்சம்மாள், மீனாட்சம்மாள் அப்பா ராமதாஸ் அவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுமாரி தலையீடு பொம்மை படத்துக்கு எனக்கு ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்த இளங்கோ சார், தனபால் சார், ராம எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். எனக்கு கூட வச்சுதான் நாங்க அதே மாதிரி நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சிட்டு வந்துடும் எல்லாத்தையும் எங்க தம்பி வையாப்பு என்ன நல்லா சொல்லிட்டேன். இதுக்கு மேல பேசி நேரத்தை வீணடிக்க ஒரு பேர்
உண்மையிலே பாவதி பாலா சார் அந்த முடிவு நல்லா இருக்கு. இவ்வளவு இஷ்டப்பட்டதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. பாடக்கூடிய விஷயம் இதை நான் ரொம்ப பிறப்பறம் மீனாட்சி அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு என்ன சந்தோஷம் பண்ணா இதில் டிசி குணான் சார் ஐயா உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா இயக்குனர் அப்படித்தான் இருக்கும்னு நான் ஆசைப்படுவேன். எல்லா பேட்டியிலையும் அவரை பற்றி சொல்லுவேன். அவங்க தான் உண்மையிலே ஹலோ அவங்கதான் உண்மையிலேயே கேப்டன் அப்படின்னு வாழ்ந்தவங்க. சினிமாண்டா அப்படித்தான் இயக்குனருக்கு பிறகுதான் எல்லாமே. ஒரு இயக்குனர் இல்லைன்னா ஒரு நடிகரே கிடையாது. அதே மாதிரி பெரிய படங்கள் எடுக்கிறாங்க, இங்கே பூஜை போடுறாங்க, வெளிநாட்டில் போறாங்க, வெள்ளக்காரி வச்சுட்டு ஆட்டுறாங்க, புரம் போடாங்க, பத்து தேர்தல் எடுத்து மொட்டை வாரிச்சு பண்ணி போயிடுறாங்க. ஆடியோ ஃபங்க்ஷனை கூட மலேசியாவில் வச்சிடறாங்க. நாங்கள் எதுவுமே வழியில் தர்றோம். இந்த மாதிரி சின்ன படங்களை இந்த மாதிரி சின்ன கலைஞர்களை வாழ வச்சுட்டு இந்த வீர வம்சத்தை சரி தலையாற்றி போமேங்கிற பெரியவ பண்ணியிருக்கேன். ஐயா குணாசிரி அவர்களோட நான் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நானும் அஜித் சாரும் ரஜிசர் மைனர் மாப்பிள்ள படத்துல ஒரு டைரக்டர் நடிக்கும் போது சொல்லுவார் அடிக்கடி, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, நீ யாரு கேட்டியா பணத்தை சினிமாக்காரன் பார்த்து கொட்டுவான், அது வரைக்கும் பணம் பண்ண அடையாத, உண்மையான உழைப்பும் நல்ல எண்ணமும் தன் நம்பிக்கையை உள்ளவன் கண்டிப்பா ஜெயிப்பான், அதுல மாற்றமே இல்லை. இதே மாதிரி நாம இலங்கை தமிழ இலங்கையிலிருந்து அடிபட்ட அழகியா வந்தவன் இன்னைக்கு சினிமாவில சரி அடிச்சு எனக்குன்ற ஒரு இடத்தை பிடிச்சிருக்கேன். என்னோட உழைப்பு விடாம போயிடுச்சு. இந்த நண்பர் நம்ம பத்திரியாளர் தேவராஜியா உட்கார்ந்துருக்காரு, எனக்கே தெரியாது, பண்ணத்துல வாங்கி பாருங்க. அவ்வளவு பிரமாண்டமா என்ன இருக்கு, காரணம் எங்களை வளர்ச்சிக்கு எல்லாம் முக்கியம், இதெல்லாம் இல்லைன்னா நான் இல்லை. அப்ப உண்மையான உழைப்பு வரணும், தன்னம்பிக்கை வரும். இந்த படத்துல உழைத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் இங்க மேடையில வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விளைவுகள். நன்றி வணக்கம். மொத்த மொத என்னோட இசையை வந்து யாருக்குமே நான் கொடுக்கல. என்னன்னா இந்த பகவதி பாலாவில் திருச்சி வந்திருந்தேன். அப்ப நான் வந்து திருச்சியில நான் என்ன பண்ணேன், என்னோட ஆடியோ நான் மியூசிக் கம்போஸ் சார், நான் கம்போஸ் பண்ணுவேன். 500-600 பாட்டுக்கு மேல நான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன். அப்ப பகவதி பாலா வரலாறு திடீர்னு ஒரு நண்பர் மூலியமா என் வீட்டுக்கு வந்தாரு. பதினொன்னு இசைனாலும் போடுங்கனாலும் பாட்டை போட்டா பார்த்தோட கம்போஸ் பண்ற சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க, எனக்கு வந்து இந்த பாட்டுக்கு வந்து நீங்க இந்த பாட்டுக்கு பழனும்னா தாராளமாக வாய்ப்பு கொடுக்குறீங்க. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஒரு நம்ம சமயபுரம் நான் இருக்கிற ஒரு இந்த சமயபுரம் மாதிரி மந்தவங்களை பகவதி பாலாங்கிற பேர்ல அமைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா பேரை பாருங்க பகவதி பாலா, அதோட அம்மாவோட அருள் கிடைச்சது. ஆத்தூருக்கு போனோம், ஆத்தூர்ல போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த என்ன ஒரு ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வரேன். எடுத்தோன்னு முத படத்துக்கு சில்வர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்தது முதல்தான். ஏன்னா நிறைய பேர் படம் பண்ணி நிறைய படத்துக்கு அப்புறம் தான் ஒரு பட்டம் வாங்குறாங்க. நான் படம் வரதுக்கு முன்னாடி சில்வர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டத்தை பகவதி பாலா அம்மா அவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே ரொம்ப பெருமை. இன்னொன்று என்னன்னா திறமை வந்து உள்ளவங்க யாருமே அவங்களை வந்து கீழே போக மாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்க திறமையை கொண்டு வந்துடுவாங்க அந்த லைனுக்கு. அந்த திறமைங்கிறது ஒரு உதாரணம் என்னன்னா திறமைங்கிறது பந்து, அந்த பந்துல அடைக்கப்பட்ட காத்து அதான் திறமை. அந்த பந்தை நீங்க எவ்வளவு நடந்தா தண்ணியில உள்ள வச்சிருந்தாலும் அந்த திறமைங்கிறது நீங்க விட்டுட்டீங்கன்னு மேல வந்துடும். அதே மாதிரிதான் ஒரு கலைஞன், எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைய மூலியமா பந்து போல எல்லாருமே என்னைக்கா இருந்தாலும் வரலாம். இந்த படத்துக்கு என்ன இசை ஆக்கின அம்மா அவர்கள் மாரமேரி இருக்கு, நம்ம நண்பர்கள் இயக்குனர் பகவதி பால் அவர்களுக்கு. ஆனா வந்து 20 வருஷம் முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். ஆனா அவர் பேர் வந்து அப்பவே என்னன்னா கம்ப்யூட்டர்னு பேரு, கம்ப்யூட்டர் பாங்க. அவர் வந்தோடனே நான் பக்கத்துல உட்காந்து அவர்தான் நிறைய விஷயங்கள் பேசிருக்கேன். அவருக்கு எனக்கு அடையாளம் தெரியல. அவரு கூட வந்து நான் நீங்க உட்கார்ந்து மேடையில இருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி படமும் அமையணும். இதுல கூட்டங்கள் வந்து வந்தது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜெய்கன் நன்றி. ஸோ ஹாரர் படத்துல எப்பயுமே ஒரு சீன் பை சீன் கிட்ட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு அடி ஒரு வேட்டி இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வாசிக்கணும். ஸோ இதுக்கு டே நைட் ஒர்க் பண்ணி பாலாசார் அவங்க பிஸி ஷெட்யூல விட்டுட்டு என் கூட ஒர்க் பண்ணார். டே நைட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல அவுட் புட் கொடுத்துருக்கோம். படம் பாருங்க, என்ஜாய் பண்ண. தேங்க்யூ. பிரம்மாண்டமாக என்னையும் ஒருவனாக
இயக்குனர் பகவதி பாலா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனாட்சி அம்மா அவர்களே, விஜய் முரளி சார் அவர்களே, கோண்டாமணி அவர்களே, இந்த மாலை வணக்கத்தோட உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அதோட ஒரு அற்புதமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பகவதி பாலா சார் அவர்கள் வந்து புதுமையான ஒரு விஷயம், அதான் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் உருவாக்கி இருந்தாரு. கூப்பிட்டு பேசினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஷயம். அப்போ பார்த்த உடனே நானும் அவர்கிட்ட சொன்னேன், சரி சார் நம்ம இதை பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலே சொல்றேங்க, என்னுடைய இந்த இந்த ஃபீல்டில் பொறுத்தல நிறைய பேர் நிறைய படம் எடுத்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணாம எவ்வளோ கலைஞர்களோட லைஃப் வந்து முடங்கி கிடக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் உருவாக்குற மூலியமா அந்த படங்கள்லாம் வெளியாகும் போது அவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு தீபமா இருந்து பகவதி பாலா சார் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு இந்த நடிச்சவங்களுக்கு மட்டும் இல்லாம இல்ல இந்த படத்தோட வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும் இல்லாம முடங்கி கிடைக்கிற அவ்வளவு படங்களுடைய அவ்வளவு பேர் குடும்பங்களும் வெளியே வர்றதுக்கு இது ஒரு தீபமா அமையணுன்றதுக்காக பகவதி சார் பாலா அவர்கள் வந்து இவங்களுடைய முயற்சி வந்து கண்டிப்பா வெற்றி பண்ணணும். அதுக்கு வந்து இங்க இருக்க மேல இருக்க எல்லா பெரியவங்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் சரி, வாழ்த்துங்க, வரவேங்க. நம்ம கண்டிப்பா எல்லாருமே சரி, எல்லா மக்களையும் நல்லா இருக்க வைக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்மளும் சேர்ந்து அவர்கள் பங்காக இருப்போம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வைப்பதுக்கு இந்த குறிப்பிட்ட நன்றி.